ஆனா ஜனங்களுக்கு சாத்தானை பற்றியதான ஒரு விழிப்புணர்வு உண்டாயிருக்க வேண்டும். இது தற்செயலாய் நடந்தவைகள் அல்ல, எதிர்பாராமல் நடந்தவைகளும் அல்ல, தேவனுடைய அநாதி திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படி நடந்தவைகள். கண்டிப்பா கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் அதை இழந்து போயிடக்கூடாது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. கவனமாய் நான் நிறைவேற்றணும். மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த புதிய வருஷத்திலும் எங்களுடைய அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தினுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை உங்கள் யாவருக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த காலை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6 முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இன் இங்கிலீஷ், கம் அண்ட் லெட் அஸ் ரிட்டன் அன் டு த லார்ட் ஃபார் ஹீ ஹேத் டோன் அண்ட் ஹீ வில் ஹீல் அஸ், ஹீ ஹேத் ஸ்மிட்டன் அண்ட் ஹீ வில் பைண்ட் அஸ் அப். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இவ்விதமாக நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. அவரே குணமாக்குவார், அவரே காயங்களை கட்டுவார். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வாழ்வு தரும் இயேசு என்கிற அந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, அவரே குணமாக்குவார், அவரே காயங்களை கட்டுவார். கடந்த 2020 பலவிதமான தத்தளிப்புகள், நெருக்கங்கள், மனசஞ்சலங்கள், போராட்டங்கள், இந்த லாக்டவுன் நிமித்தம் பலவிதமான நெருக்கடிகள், பலர் வேலை இழந்து, பலர் சம்பாத்தியத்தை இழந்து, பலவிதமான சமாதானத்தை இழந்து, சுகத்தை இழந்து, அன்பானவர்களை இழந்து, பலவிதமான நெருக்கத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவரே குணமாக்குவார், அவரே காயங்களை கட்டுவார் என்கிற தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் யாவருக்கும் கொடுக்கிறாரா என்றால், இந்த வாக்குத்தத்தத்திலே நாம் செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டளை ஒன்று அமைந்திருக்கிறது. அதைத்தான் நாம் 1 வாசித்தோம். 6 முதல் வசனத்திலே கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், லெட் அஸ் ரிட்டர்ன் டு த லார்ட். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனிடத்திலே திரும்புவீர்களானால் திரும்பவும் கட்டப்படுவீர்கள் என்கிற மகிழ்ச்சியின் சந்தோஷமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரே குணமாக்குவார், அவரே காயங்களை கட்டுவார். 147 சங்கீதத்தினுடைய 3 வசனத்தை பாருங்கள், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. He healeth the broken in heart and bindeth up their wounds என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலும் பலவிதமான காயங்களோடு, பலவிதமான உள்ளத்தில் வேதனையோடு இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்கிற வார்த்தை, அவரே குணமாக்குவார், அவரே காயங்களை கட்டுவார். ஆக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உரிமை பாராட்டுவதற்கு தேவன் எதிர்பார்க்கிற கட்டளை, கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம் வாருங்கள், Let us return unto the Lord என்ற வார்த்தையின்படி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, கர்த்தரிடத்திலே திரும்புவீர்களானால் மீண்டுமாய் எடுத்து கட்டப்படுவீர்கள். ஒருவேளை பல காரியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு நேரே கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவரே குணமாக்குவார், அவரே காயங்கட்டுவார். ஆகவே தேவனிடத்திற்கு திரும்புங்கள். ஓசியா 14:1 சொல்கிறது, இஸ்ரவேலே நீ கர்த்தரிடமாய் திரும்பு என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் எடுத்து கட்டுவதற்கு நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் நம்முடைய காயங்களை கட்டுவார், ஆண்டவர் காயம் கட்டுகிற விதம் அற்புதமானது, அதிசயமானது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய காயங்களை எப்படியெல்லாம் கட்டுகிறார்? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1,
பட்சத்தோடு காயம் கட்டுவார். நம்பர் டூ, பாசத்தோடு காயம் கட்டுவார். நம்பர் த்ரீ, பரிவோடு காயம் கட்டுவார். அவரே குணமாக்குவார், அவரே காயம் கட்டுவார். முதலாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், பட்சத்தோடு காயம் கட்டுவார். என்னோடு கூட ஓசியா 13 அதிகாரத்தினுடைய 9 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஓ இஸ்ரேல், தௌ ஹேஸ் டெஸ்ட்ராய் தைசெல்ஃப், பட் இன் மீ இஸ் தைன் ஹெல்ப். இஸ்ரவேலே, நீ கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆண்டவர் பட்சத்தோடு காயத்தை கட்டுகிறவர் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாயே, ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை அருமையான ஒரு அன்பு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்கள். இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உள்ளத்திலே பலவிதமான காயங்கள், இருதயம் சொக்கு நூறாக நொறுக்கப்பட்டு வேதனையோடு கூட வாழ்வதற்கு சற்றாகிலும் விருப்பம் இல்லாமல் ஒரு விரக்தியோடு ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. என் மகனே, என் மகளே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாயே, ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று ஆண்டவர் எத்தனை பட்சமாய் நம்மோடு கூட அவர் நம்மை அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார் பாருங்களேன். இஸ்ரவேலே என்று உரிமையோடு ஆண்டவர் சொல்லி என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்கிறாரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே வேதனையோடு கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயாரே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாலும் உன் வழிகளுக்கு தக்கதாக நான் உனக்கு செய்யாமல் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. நீ என்னிடமாய் திரும்பு என்று ஆண்டவர் எத்தனை பட்சமாய் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். உபாகமம் 33:29 உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமையை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். பாருங்கள், இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சிலாக்கியத்தை இந்த வேதவசனம் சொல்கிறது. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இத்தனை பாக்கியம் ஸ்லாக்கியம் பெற்ற தேவ ஜனமே, இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாயே, ஆனால் அவரோ உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாயிருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எத்தனை அற்புதமானது, ஆச்சரியமானது அல்லவா? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், 1 அதிகாரத்திலே ஆண்டவர் தீர்க்க தரிசியாகிய ஓசியாவை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து புறப்பட்டு போய் ஒரு சோர ஸ்திரீ, ஒரு விபச்சார ஸ்திரீயை நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்கிறார். இது எதற்கு அடையாளம்? இஸ்ரவேல் ஜனங்கள், என் ஜனங்கள் எனக்கு துரோகம் பண்ணி விபச்சாரம் செய்கிறார்களே, அதற்கு அடையாளமாக நீ ஒரு விபச்சார ஸ்திரீயை திருமணம் பண்ணி என்று சொல்கிறார். அப்படியே அவன் 1 அதிகாரத்தில் போய் திருமணம் செய்கிறான். 2 அதிகாரத்திலே அவனுக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 2 அதிகாரத்திலே அந்த விபச்சார ஸ்திரீ அவனுக்கு துரோகம் செய்துவிட்டு ஓடி போகிறாள். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் இதே போலதான் எனக்கு விபச்சாரம் செய்து எனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அதற்கு அடையாளமாக இதை நீ செய் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசியாக ஓசியாவை பார்த்து சொல்கிறார். 3 அதிகாரத்தில் ஆண்டவர் மீண்டும் ஓசியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், உன்னை விட்டு ஓடி போன அந்த ஸ்திரீயை மீண்டுமாக நீ திருமணம் செய்வாயாக என்கிறார். பாருங்கள், 3 அதிகாரத்திலே மீண்டும் ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் எனக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தாலும் நான் அவர்கள் துரோகத்தை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறேன், அவர்கள் மனம் திரும்பி என்னிடத்தில் வருவதை தான் நான் விரும்புகிறேன் என்பதன் அடையாளமாகத்தான் தீர்க்கதரிசியாக ஓசியாவை ஆண்டவர் மீண்டும் நீ ஒரு சோர ஸ்திரீயை திருமணம் செய் என்று சொல்கிறார். 3 அதிகாரத்தினுடைய 1 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான
இஸ்ரவேல் புத்திரரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபசாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக் கொள் என்று சொன்னார். இது எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கு துரோகம் செய்து கொண்டே இருந்தாலும், துரோகம் செய்தாலும், அவர்கள் துரோகத்தின் மேல் துரோகம் செய்தாலும் என் ஜனம் என்னிடத்தில் வரமாட்டார்களா என்று ஆண்டவர் தன்னுடைய இரண்டு கரங்களை விரித்து கிருபை கண்களோடு, என் மகனே, என் மகளே, நீ எனக்கு துரோகம் செய்து தூரம் போகிறாயே, என்னிடத்தில் மீண்டுமாய் திரும்பி வரமாட்டாயா என்று ஆவலோடு தன்னுடைய ரெண்டு கரங்களை நீட்டினவராய் காத்திருக்கிறாரே. ரெண்டு கரங்களை நீட்டி கிருபை கண்களோடு பார்த்து கொண்டிருக்கிறவருடைய கண்கள் ஒரு நாள் அக்கினி ஜுவாலை உள்ள கண்களாய் மாறும் என்பதை நீ மறந்து போகாதே சகோதரனே, சகோதரியே. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நேசருடைய பட்சமான அழைப்பை புறம்பே தள்ளாமல் நீ எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும், எந்த பாவத்தில் இருந்தாலும், உன் பாவத்தை மன்னித்து உன்னை நேசிப்பதற்கு நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஆவலாயிருக்கிறாரே. இன்றைக்கே அவருடைய சமூகத்தில் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து திரும்பி வா மகனே, திரும்பி வா மகளே. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ள என் இயேசு ஆவலாய் இன்றைக்கு இருக்கிறார். ஒருவேளை உலகம் உன்னை புறம்பே தள்ளியிருக்கலாம், புறக்கணித்திருக்கலாம். மனம் திரும்பு, திரும்பி வா. உன்னுடைய எப்பேற்பட்ட பாவத்தையும், செவேர் என்றிருக்கிற பாவத்தையும் பஞ்சை போல, உறைந்த மழையைப் போல வெண்மையாக மாற்ற என் இயேசு இன்றைக்கே வல்லவராயிருக்கிறார் என்பதை நீ உன் மனதில் சிந்தித்துக் கொள் மகனே. ஓசியா 2:14 பாருங்கள். ஆயினும் நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரே. வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் பட்சமாய் பேசுகிற ஒரு அன்பு தெய்வத்தை நீ ஏன் புறக்கணிக்கிறாய்? எத்தனையோ முறை இந்த அன்பு தெய்வத்தினுடைய அழைப்பை நீ அலட்சியம் பண்ணி உன்னுடைய மனம் போன போக்கில் சென்று கொண்டிருக்கிற வாலிப மகளே, வாலிப மகனே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள், தேவன் பட்சமாய் இணைந்து கொள். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஓசியா 2:16, நீ இனி என்னை பாகாலி என்று அழைக்காமல் என்னை ஈஷி என்று அழைப்பாய். பாகாலி என்றால் எஜமானன், ஈஷி என்றால் என் மணவாளனே. என் எஜமானனே என்று நீ தூரத்தில் நின்று அழைப்பதை அவர் விரும்பவில்லை, என் மணவாளனே என்று அவரோடு கூட இணைந்திருப்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் ஓசியா 11:4, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை கட்டி இழுத்தேன் என்று ஆண்டவர் அவளோடு கூட கேட்கிறாரே. இன்றைக்கே கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அவர் உன்னை தம்முடைய அன்பின் வலையிலே இழுத்து கொள்ள விரும்புகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அவருடைய அன்பின் கயிற்றினாலே உன்னை கட்டி இழுக்கும் பொழுதே அவர் சமூகத்திற்கு நீ வந்துவிடு, அதுதான் உனக்கு நல்லது. அவர் வலையிலே உன்னை எடுத்துக்கொள்ள நினைக்கும் பொழுதே வந்துவிடு. அல்லாத பட்சத்திலே தூண்டில் போட்டு அவர் உன்னை பிடிப்பார் என்றால் சில நேரத்திலே சில சேதங்கள் வரலாம், சில பாதிப்புகள் வரலாம். அது வரக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பட்சமாய் காயம் கட்டி கொண்டிருக்கிறாரே. தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்பாயா? பட்சமாய் காயம் கட்டுவார். இரண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன், பாசத்தோடு காயம் கட்டுவார். ஓசியா 11:8 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? நான் உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஆண்டவர் இந்த இடத்துல எத்தனை பாசத்தோடு அழைக்கிறார் பாருங்கள். வாசிக்க கேட்ட ஓசியா 11:8, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன்? உன்னை நான் எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை நான் எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. ஓசியா 11:3 பாருங்கள், நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர்கள் என்று அறியாமற் போனார்கள். ஆண்டவர் எத்தனை வேதனையோடு சொல்கிறார், எத்தனை பாசத்தோடு அழைக்கிறார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? தேவ சமூகத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப மகனே, ஒரு காலத்தில் நீ கர்த்தருக்காக வைராக்கியமாய் பற்றி எறிந்த நாட்கள் நினைத்துப்பார், ஆனால் இப்பொழுது ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறாய்.
அன்பு மகளை, ஒரு காலத்திலே அபிஷேகம் பெற்ற நாட்களிலே நீ தேவனுக்காக அக்கினியாய் எரிந்த நாட்களை நினைத்துப்பார். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரியே, மணிக்கணக்கில் உட்கார்ந்து செபித்த நாட்கள் எங்கே? ஆண்டவரை விட்டு இப்பொழுது தூரம் போயிருக்கிறாயே. ஆண்டவர் பாசத்தோடு காயம் கட்டுகிறார், காயம் கட்டுகிறவராயிருக்கிறார். பாருங்கள், எப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், உன்னை எப்படி நான் ஆத்மாவை போலாக்குவேன், செபோயீமை போலாக்குவேன், நான் உன்னை கைவிடுவதை எப்படி என்னால் பொறுத்து கொள்ள முடியும், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என்று ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை. நான் இதை எப்படி நான் செயல்படுத்த முடியும்? ஒரு நிமிஷம் ஆகுமா? வரும் நம்மளை தூக்கி போடுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? ஆனால் ஆண்டவர் எத்தனை பாசத்தோடு நின்று இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே. நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும், ஆனலும் இன்றி குளிரும் இன்றி இருப்பயனால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று வெளிப்படுத்தல் 3:14-15 ஆகிய வசனத்திலே ஆண்டவர் லவோதிக்கியா திருச்சபைக்கு ஒரு எச்சரிப்பு சொல்வதை வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த நாளிலும் தேவனுடைய சத்தத்திற்கு செவிகொடு மகனே. ஆத்மாவை போலாக்குவேன், செபோயீமை போல எப்படி வைப்பேன் என்று ஆண்டவர் புலம்புவதனுடைய அர்த்தம் என்ன? சோதோம் கொமோரா பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற பட்டணங்கள் இந்த ஆத்மாவும் செபோயீமும். ஆதியாகமம் 14:8 வாசித்து பார்ப்பீர்களானால் சோதோம் கொமோரோவுடைய பட்டணங்களில் ஒட்டி இருக்கிற பட்டணம் ஆத்மாவும் செபோயீமும். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் வரும்பொழுது உபாகமம் 29:23 பாருங்கள், கர்த்தர் தமது கோபத்தினாலும் தமது உக்கிரகத்தினாலும் சோதோமையும் கொமோரோவையும் ஆத்மாவையும் செபோயீமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களை விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டும் முளைப்பும் இல்லாதபடி கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும்பொழுது இந்த பட்டணத்துக்கு தேவன் செய்தது என்ன என்று ஜனங்கள் பிரமிப்பார்களாம். பாருங்கள், சோதோம் கொமோரோ ஆத்மா செபோயீம் இவைகளை தேவன் கவிழ்த்து போட்டது போல கவிழ்த்து போட்டாராம். ஆதியாகமம் 19:24-25 வாசித்து பாருங்கள், ஆண்டவர் சோதோம் கொமோராவை அழித்த பொழுது அந்த சோதோமினுடைய அனைத்து பகுதிகளும் ஆத்மா செபோயீம் எல்லாம் கந்தகத்தாலும் அக்னியினாலும் சுட்டரிக்கப்பட்டதாம். ஆண்டவருடைய கோபம் பற்றி எறிகிற நாள் இல்லையா? ஆதியாகமம் 13:13 சோதோமின் பாவம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினபடியினால் ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பை கொடுத்தாராம். அதைத்தான் ஆண்டவர் இங்கு சொல்கிறார், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல அழிப்பேன், செபோயீமை போல எப்படி அழிப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். ஆண்டவர் எத்தனை பாசத்தோடு, என் பிள்ளை, என் மகன், என் மகள் என்னிடத்தில் திரும்பி வரமாட்டானா என்று அவளோடு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறாரே. ஓசியா 14:1 தான் சொல்கிறார், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்பு. ஓசியா 14:2 பாருங்கள், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் என்று அவர்கள் கேட்பது போல தேவ சமூகத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் என்று ஆண்டவர் கேட்கிறாரே. ஓசியா 14:4 பாருங்கள், நான் அவர்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. பாசத்தோடு காயம் கட்டுகிற தேவன் அல்லவா? நியாயாதிபதிகள் 10:16 இஸ்ரவேல் ஜனங்கள், முரட்டாட்டமான இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனை கோபம் உண்டாக்கின தேவ ஜனங்கள், தங்கள் அந்நிய தேவர்களை எல்லாம் தங்களை விட்டு அகற்றி தங்கள் பாவங்களை உணர்ந்து தேவனுக்கு ஆராதனை செய்த பொழுது அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை அணைத்து கொண்ட அதே பாசத்தை ஆண்டவர் உங்கள் மேல் இன்றைக்கும் கொடுப்பதற்கு ஆவலாய் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த விரக்தி, ஏன் உயிரோடு கூட இருக்க வேண்டும், செத்து போவதுதான் நல்லது என்று உன்னுடைய உள்ளத்திலே, உன்னுடைய காதுகளிலே ஒரு சத்தம் தொடர்ந்து துணித்து கொண்டிருக்கிறது, செத்துப்போ செத்துப்போ என்று சொல்லி, உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உன்னோடு கூட பாசமாய் உன் காயங்களை கட்டி கொண்டிருக்கிறாரே. தேவ சத்தத்திற்கு இன்றைக்கே நீ உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பாசமாய் காயம் கட்டுவார். 3வது நான் உங்களுக்கு சொன்னேன், பரிவோடு காயம் கட்டுகிற தேவன், என்னோடு கூட
ஓசியா 14:5 நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். ஆண்டவர் எத்தனை பரிவோடு தேவ ஜனங்கள் தனக்கு துரோகம் செய்தாலும் தனக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் எத்தனை பரிவோடு தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற பரிவான வார்த்தை பாருங்கள், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், ஐ வில் பி ஆஸ் த ஜூ அண்ட் டு இஸ்ரேல் என்று ஆண்டவர் சொல்கிறாரே. பனி என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, பணி என்பது தேவ ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, கடந்த ஆண்டு உன்னுடைய வாழ்க்கையில பல காரியங்களை நீ இழந்திருக்கலாம். கர்த்தர் உனக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, கர்த்தர் உனக்கு பணியை போல இருப்பார், நீ இழந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வாய், இழந்த வேலையை நீ மீண்டும் பெற்றுக்கொள்வாய். உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் யார் உன்னை வேண்டாம் என்று தள்ளினார்களோ அதே இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். உலகத்தின் பார்வைக்கு ஒருவேளை நீங்கள் ஆகாதவர்களாக தீண்டத்தகாதவர்களாக காணப்படலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே கர்த்தர் உன்னை லீலி புஷ்பமாய் பார்க்கிறாரே, எத்தனை ஆசீர்வாதம். உன்னத பாட்டு 2:2, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாளாம். லீலி புஷ்பம் பள்ளத்தாக்குகளின் இடையே வளரக்கூடியவை. இஸ்ரவேல் தேசத்திலே பள்ளத்தாக்குகளும் மலைகளும் நிறைந்த இடம் அது. பள்ளத்தாக்கில் போர் போராக வளரக்கூடிய மரம் இந்த லீலி மரம். முட்கள் நிறைந்த அந்த லீலி மலர்கள் நடுவே இந்த லீலி புஷ்பம் பூத்து குலுங்குமாம். அப்படி பூத்து குலுங்குகிற லீலி புஷ்பம் காற்றிலே அந்த செடி அசையும் பொழுது, அந்த இதழிலே அங்க முட்கள் குத்தி அந்த இதழ்களை கிழிக்கும் பொழுது, அதிலிருந்து வடிகிற அந்த திரவியம் அந்த வாசனை அந்த பகுதி முழுவதும் நிரப்புமாம். முட்களால் குத்தப்பட்டு கீறப்பட்டாலும் மற்றவர்களுக்கு வாசனை வீசுகிற ஒரு நல்ல அனுபவத்தை அல்லவா இது காட்டுகிறது. அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, உன் குடும்பத்தாரால் பல முட்கள் உன்னை குத்தி உன்னை கீறி உன்னை பல காயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் நீ தேவனுக்காக வாசனை வீசுகிற நற்கந்தமாய் கர்த்தர் உன்னை ஸ்தானத்தில் வைப்பார். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலர்வான். அது மாத்திரமல்ல, அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். இது தேவனுக்காக நிற்கிற உறுதி உள்ள வாழ்க்கையை குறிக்கிறதே. 1 பேதுரு 5:10, கிறிஸ்து இயேசுவுக்குள் தமது நித்திய மகிமைக்காக அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆண்டவர் உங்களை நிலை நிறுத்துகிறவர். இந்த சோர்வுகள், இந்த பிரச்சனைகள், இந்த உபத்திரவங்கள், போராட்டங்கள் உங்களை நிலைக்குலைய செய்ய அல்ல, நிலை நிறுத்துவதற்காக. நீங்கள் லீபனோனை போல வேரூன்றி நிற்பீர்கள். கர்த்தர் பரிவோடு உங்களை காயங்களை கட்டி எழுப்பி நிறுத்துகிறவராய் இருக்கிறாரே. ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், அவரே பீறினார், அவரே குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே காயம் கட்டுவார். எப்படியெல்லாம் காயம் கட்டுவார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். பட்சத்தோடு காயம் கட்டுவார், பாசத்தோடு காயம் கட்டுவார், பரிவோடு காயம் கட்டுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, வாழ்வதரும் இயேசு என்கிற நிகழ்ச்சியிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பட்சமாய் பாசமாய் பரிவாய் நீர் காயம் கட்டுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது ஊழியக்காரன் உமது நாமத்தினாலே வாழ்வதரும் இயேசு என்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை தொடர்ந்து கொண்டிருக்கட்டும். இந்த புதிய வருஷத்தில் உம்முடைய பிள்ளைகளை உமக்காக எடுத்து நிலை நிறுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள்,